Hi friends, welcome to Pinky's Lifestyle. In the video, Master Chef la Sunitha ka panna recipe da paaka poru. Grilled orange, more malaga cake mocktail and recipe da paaka poru. First of all, Sunitha ka Master Chef la participate pannadukku congratulations, nalla pannunga. Okay, recipe eppadi seiradunu paakala, vaanga video ku la polam. 1 cup sugar, 3 to 4 more malaga, சோடா நீங்கள் எந்த சோடா வேணால் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கோலி சோடா இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3 ஆரஞ்சு இவ்வளோதான் தேவைப்படும். இப்போ ஒரு தவா போட்டுக்கோங்க. அதில் பாதியாக கட் பண்ண 2 ஆரஞ்சு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து நல்லா கிரில் பண்ண போகிறோம். வெச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அளவுக்கு கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு எடுத்து நல்லா வந்து சீவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தோல் சீவின ஆரஞ்சே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணதில் இன்னும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த தோல் மட்டும் உரிச்சுக்கோங்க. உரிச்சுட்டு இதில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சுகரில் வந்து டிப் பண்ணி கிரில் பண்ண போகிறோம் ஃபார் கார்னிஷ்காக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பீசஸாக. தென் நம்ம கிரில் பண்ணி வச்சிருந்த அதே பேனில் சுகரை வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கேண்டிலாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இதுவுமே 5 மினிட்ஸ் வந்து கிரில் பண்ணிக்கோங்க, திருப்பி போட்டு திருப்பி போட்டு. இப்போ இது கிரில் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு கொட்டை வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது நல்லா கிரில் ஆகிடுச்சு. இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு அந்த சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-12 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 பவுல் கிட்ட நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 8-9 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச ஆரஞ்சு பீல்ஸை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மோர் மிளகாவை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம்.
இந்த டிஷ்க்கு மெயினே இந்த மோர் மிளகாய் தான். ஸோ அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா குவான்டிட்டி கம்மியாகும். இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 or 3 க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துட்டு இப்போ மீதி இருக்க ஜூஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பர் அண்ட் சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ்க்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரில்டு வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.